வெல்கம் பேக் டு தமிழ் இன்னைக்கு நம்ம லூசிர் சீசன் டூ பிப்த் எபிசோடு தான் பார்க்க போறோம் போன எபிசோட முடிவுல குளோக்கி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்தது அதுக்கு காரணம் கடவுள் தான் நினைச்சு பார்த்தா இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தனை காட்டுறாங்க அவன் தான் அந்த வேலைய பண்ணிருக்கான் அவன் யார் அப்படிங்கறத நான் சொல்ல போறது இல்ல பட் அவன் பண்ண ஒரு சின்ன விஷயத்தாலதான் குளோய்க்கு இப்படி ஒரு ஆக்சிடென்டே நடந்திருக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற அளவுக்கு அவன் என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டு கார்டன்ல கடந்த ஸ்கேட் போர்டை கொஞ்சம் ஓரமாக நவுத்தி வச்சான் அவளவுதான் இதுக்கு அப்புறம் என்ன நல்லா ஒரு லேடி அவசரசரமாக ஷாப்பிங் முடிச்சிட்டு ஸ்ட்ரெய்டா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சொல்ல இவன் வச்சான ஸ்கேட்போர்டு ஸ்கேட் போர்டு அதை தடுக்கி ஒரு மாதிரி விழுந்துடுறாங்க அதை கவனிச்ச அந்த லேடி செம்ம டென்ஷன் ஆகி தான் பையன் தான் இப்படி போட்டு வச்சுட்டானு சொல்லி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போய் அவனை பிடிச்சி கத்த அவனும் நாய் எதுவும் பண்ணலையானு சொல்லி கத்த ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேரும் சந்தை போட்டதுல அவங்க வீட்டு நாய் கத்த ஆரம்பிக்குது அந்த பையன் காண்டாக்கி அந்த நாய் சேனை அவுத்து விட்டுறான் அந்த நாயும் வேகமா ஓடி நடு ரோட்ல கிராஸ் ஆகி போக அப்ப திடீர்னு ஒரு கார் அந்த நாயை கூடாதுன்னு சைட்ல டிரிப்ட் அடிக்க அந்த சமயத்துல தான் க்ளோயோட கார் வந்து அந்த கார்ல மோதி க்ளோய்க்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த ஆக்சிடென்ட்ல க்ளோய்க்கு அந்த அளவுக்கு அடிப்படையில ஜஸ்ட் மண்டை மட்டும் பொழுது இப்போ அந்த ஸ்கேட் போர்டை நவுத்தி வச்சவனோட முகத்தை காட்டுறாங்க வேற யாருமே இல்லங்க அது லூசிபரோட தம்பி யூரியல் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யூரியலுக்கு ஒரு பவர் இருக்கு அதுதான் பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஒரு இடத்துல சின்னதா ஒரு மாற்றம் உருவாக்கினா அந்த மாற்றத்தால எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுங்கிறத இப்ப கொஞ்ச நேரத்துல நீங்க பாத்திருப்பீங்க சோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குளோயட் ஆக்சிடென்ட்க்கு முழு காரணமும் இவன் தான் இவன் வேணுமனே தான் இப்படி பண்ணிருக்கான் ஏன் அப்படி பண்ணனும் என்ன காரணத்துக்கு இவன் பூமிக்கு வந்திருக்கான் அப்படிங்கறத நம்ம போற போக்கல பார்க்கலாம் நடந்த ஆக்சிடென்ட்ல குளோய் அந்த அளவுக்கு அடிப்படை இல்லையென்னு லூசிபருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அதே சமயம் தான் அப்பா தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருக்குமான்ற மாதிரி இந்த ஆக்சிடென்ட்ல நீ ஏதாவது புதுசா பாத்தியான்ற மாதிரி குளோய் கிட்ட கேட்க

அம்மாக்கு ஒண்ணு நடக்காத குட்டி நீ தேவையில்லாம மனச குழப்பிக்காதன்னு க்ளோய் சமாதானப்படுத்துறா நல்லா இருக்கு தாய் பாசம் பட் நமக்கு காப்பி தான் முக்கியம் கட் பண்ண அடுத்த சீன்ல க்ளோய் லூசிபுரம் கேஸ் ரிலேட்டடா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இறந்து போயிருக்காரு அவரோட பேரு விஸ்லி காபோ லூசிபருக்கு அவரை பார்த்ததுமே தெரிஞ்சு போயிடுது சொல்ல போனா லூசிபர் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அவரோட பாடி பேக்ஸ் படத்துல ஆக்சன் சீக்வன்ஸ்ல வெறித்தனமா இருக்கும் இதுக்கப்புறம் அவர் சொந்த முயற்சியால கரத்தை பெட்ட ஜெயிச்சாரு அப்புறம் ஹாலிவுட்ல தனக்குன்னு ஒரு ஸ்டூடியோ உருவாக்கி கரத்தை சொல்லி கொடுத்தாரு இப்ப வர வியாழக்கிழமை தான் அவரை பார்க்கலாம்னு நினைச்சேன் பட் இப்படி இறந்து கிடக்கிறாரு இவர் இறந்ததுக்கு என்ன காரணம் இருக்குன்னு எல்லா கிட்ட கேட்க அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றா இவருக்கு ட்ரக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு கூடவே இவரோட உடம்பு இப்ப குளிர் அஞ்சு டிகிரி இருக்கு சோ என்னோட கணக்குப்படி காலையில ஏழு மணிக்கு தான் இவர் இறந்து போயிருக்கணும் அதே சமயம் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த நஞ்சா கபாட தான் அவர் அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்ப லூசிபர் இந்த டெட் பாடி கூட போட்டோ எடுக்க டக்குனு போன புடிங்கிறா அண்ட் உயிரோடு இருக்கும் செல்ஃபினா ஓகே செத்தக்க அப்புறமா ஆமாங்க ரிப் தலைவா நான் போஸ்ட் போட தவிர கொண்டு தெரியுமா இவர் யாரு கொண்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு யாரு இவர் நடிச்ச பாடி பாக்ஸ் படத்துல வில்லனா ஒரு நெஞ்சா வரும் பாத்தீங்களா அவன் கண்டிப்பா அவனை கொண்டு இருக்கணும் ஏன்னா அவன் தான் ஸ்டார்டிங் ஃபைட்ல இருந்து இவரை கொள்ளணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கான் நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்ச

அவனால மனுஷங்களை கொல்ல முடியாது சோ நீங்க பயப்பட தேவ இல்லங்கறான் ஞாபகச்சு காமரேடில் யூரியல் கிட்ட இருக்க பவரை வச்சு அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்பேர்பட்ட சக்தி வாய்ந்த பவர் இருக்கு அவ கையசச்சாலே க்ளோயோட உயிர் காலி சோ அதனால அவன் கிட்ட இருந்து க்ளோயோட உயிருக்கு ஆபத்து வர கூடாது அம்மாவும் இங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது யோசனை சொல்ல பதிலுக்கு மேல ஒரு யோசனை சொல்றா அம்மாவை நரகத்துல விடுறத தவிர வேற வழியே இல்லன்றா பட் லூசிபருக்கு டக்குன ஒரு யோசனை வருது நம்ம கிட்டயே எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு நாம ஏன் யூரியல பார்த்து பயப்படணும்னு சொல்ல எது சக்தியா என்ன சக்தி நீதான்டா மொட்ட அந்த சக்தியே சீ நல்லா யோசி பாருங்க நம்ம ஒண்ணா இருக்கிற விஷயம் யூரியலுக்கு தெரியாது பட் அமனடில் யூரியல் ரெண்டு பேரும் ஏஞ்சல்ஸ் தான் ஸோ அதனால அமரிடில் நீ சொன்னால் கண்டிப்பாக அவன் கேட்பான் அதனால் நீயே கன்வென்ஸ் பண்ண அப்படின்னு சொல்ல அமரிடிலும் முழிக்கிறான் என்ன முழிக்கிற மாட்டேன் அவன் கிட்டே கேளு கேட்கலையா நீ அவன் அண்ணன் தானே கழுத்த மாட்டிலே அடிச்சு அவனை விரட்டு அப்படின்னு சொல்ல அமரிடில் ஒரு மாதிரி தயங்குறான் நல்லா புரிஞ்சுக்கும் அமரிடில் அப்பாவோட தலை சிறந்த வாரியர் நீ தான் நீ நினச்சவனை என்ன வேணா பண்ணலாம் செஞ்சுட்டு சொல்லி அனுப்ப லூசிஃபருக்கு தெரியாது பட் மேஸுக்கு தெரியும் அவனுக்கு முந்தி மாதிரி பவர் இல்லைன்னு ஸோ அதனால் மேஸ் மண்ட சொல்லி அவனை இலக்காரமாக கலாச்சி சிரிச்சிட்டு போக அமரிடலுக்கு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி தயக்கமாகவே இருக்குது கட் பண்ண இங்கே டிபார்ட்மெண்ட்டில் க்ளோய் ஒரு கேஸ் பற்றி விசாரிச்சுட்டு அவசரமா பேப்பர்ல எழுத வர டக்குன்னு லூசிபர் பெண்ண புனிங்கறான் நான் உங்க வாழ்க்கைய காபாத்திட்டேன் இதுக்கு அப்புறம் நீங்க ஷார்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதுமே உங்க பக்கத்துல வைக்க கூடாது அது உங்களுக்கு ஆபத்துங்கறா க்ளோயிக்க லூசிபர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கறானே ஒண்ணும் புரியல கேட்டதுக்கும் எதுவும் சொல்லிக்கல அப்புறம் போற வர வழி எல்லாமே பவுன்சர் மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் நீங்க எது பண்ணாலும் ஜாக்கிரதையா தான் பண்ணணும் ரிவர்ஸ்ல பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லி அவன் தம்பி கிட்ட இருந்து இன்ச் பை இன்ச்சா காபாத்த போராடிட்டு இருக்கான் பாவம் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஐட்டப்ல அப்ப அந்த சமயத்துல தான் டான் க்ளோய மீட் பண்ணி பேசுறான் அவனுக்கு அந்த ஹீரோ இறந்து போன விஷயம் தெரிய வந்திருக்கு டான் அந்த ஹீரோவோட மிகப்பெரிய ரசிகன் தான் அவர் நடிச்ச பாடி பாக்ஸ் பட எல்லாத்தையுமே நான் பாத்துருக்கேன் இப்படி இறந்து போயிட்டாரு நினைச்சு லூசிஃபருக்கும் பரவாயில்ல இவன் நம்மள மாதிரியே இருக்கானேன்ற மாதிரி எமோஷனா கனெக்ட் ஆயிடுறாங்க அப்ப கிளோய் டான் கிட்ட நீ புலம்புறதை நிறுத்திட்டு இந்த கேஸ் ரிலேட்டடா நீ ஏதாவது கண்டுபிடிச்சானு கேட்க பதிலுக்கு டேனோ நான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சாங்கிறான் அந்த டெட் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த கரதேபாய் அதே சமயத்துல அங்க ஒரு கார் கிராஸ் ஆனதை பாத்துருக்கான் அந்த காரோட நம்பர் என்கிட்ட சொல்லியிருக்கான் நான் அந்த நம்பரை செக் பண்ணதுல கிட்டத்தட்ட பதிமூணு ஐடென்டி கிடைச்சிருக்கு இதை பாருன்னு சொல்லி கிளோய் கிட்ட கொடுக்க லூசிஃபர் அந்த லிஸ்ட்ல ஜாமெல்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேரை படிக்கிறான் அவதான் அந்த இறந்த ஆக்டரோட முன்னாள் மனைவி இதுல சுவாரஸ்யமான விஷயமே அவங்க ரெண்டு பேரும் பாடி பேக் ஸ்பார்ட் ஃபோர்ல தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பிக்கப் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்போ அந்த பொண்ணு ஜாமே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு வேலை இவன் அந்த கொலைய பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகத்தில் டான் க்ளோய் லூசிபர் மூணு பேருமே அவ்வளோ கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க அவகிட்ட கேட்டதுக்கு நான் அவர் பார்த்தே ஒரு வாரம் ஆச்சுங்கிறா பட் இன்னைக்கு காலையில் தான் நீங்க வந்துட்டு போயிருக்கீங்க எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு ஸோ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா ஆக்சுவலாக அவர்தான் என்ன கால் பண்ணி வர சொன்னாருன்னு ஒரு வீடியோ காட்டுறா அந்த வீடியோவில் அந்த இறந்த ஆக்டர் இது எல்லாமே பாடி பேக்ஸ் ஃபோர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தயவு செஞ்சு நீ வா சொல்லி வர சொல்லிருப்பாரு அப்ப ஒருவேளை பாடி பேக்ஸ் அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்காக தான் உன்ன கூப்பிட்டாங்களா எனக்கு சரியா தெரியல நான் சும்மா ரேண்டமா தான் அவரை பாக்குறதுக்காக காலையில வந்த பட் அவர் இறந்து கடந்தாரு அத பாக்குறப்ப எனக்கு பக்கன ஆயிடுச்சு நான் கிளம்பி போயிட்டேன்னு சொல்றா அப்ப லூசி கிட்ட உன்னோட வெப்பனைசர் இந்த சம்பவத்தை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு கேக்குறா ஆக்சுவலா அந்த வெப்பனைசருங்கிற அந்த பாடி பேக் படத்துல நடிச்ச வில்ல இந்த பொண்ணோட கரண்ட் ஹஸ்பண்ட் அந்த இறந்த ஆக்டர் வெஸ்லியை டைவர்ஸ் பண்ணதுமே இவன் அந்த வெப்பனைசரை கல்யாணம் பண்ணிருக்கா ஆக ஒரு ஆக்சன்ஸ் தர கழட்டி விட்டுட்டு இன்னொரு ஆக்சன்ஸ் தர கல்யாணம் பண்ணிருக்க வெப்பனைசர்னு கூப்பிடாதீங்க கீமோன்னு கூப்பிடுங்க சரி உன் கரண்ட் ஹஸ்பண்ட் ஆன கீமோ காலையில எங்க இருந்தா அவர் ஈவென்ட் டிஷமா வெளியே போயிட்டாருன்னு சொல்றா அப்புறம் அவளை அனுப்பிவிட்டு வெஸ்லிக்கும் கீமோக்கு ஏதாவது முன் தகராறு இருக்கான்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ண பாடி படத்தோட சக்சஸ் மீட் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலா அந்த பாடி பேக் பிரான்ச்சைஸ் வெஸ்லி நடிக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஹிட் ஆகல பட் வெஸ்லிக்கு எதிரா எதிரியா வெப்பனைசருங்கிற அந்த கீமோ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரான்ச்சைஸ் பயங்கர ஹிட் ஆயிருக்கு சோ இதுக்கப்புறம் அந்த பிரான்சைஸ்ல வெஸ்லிக்கு அந்த அளவுக்கு மவுஸ் இல்ல சோ அதனால வெஸ்லியோட வைஃப் அவன டைவர்ஸ் பண்ணிட்டு கீமோவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா பட் இந்த விஷயம் வெஸ்லிக்கு பிடிக்கல கீமோ மேல கோலகாண்டல இருந்தா ஏன்னா அவனால தான் தான் மனைவியும் போயிட்டா தான் பிலிம் பிரான்ச்சைஸே போயிடுச்சு அதனால கீமோவ ஒரு அடியாக முடிச்சிருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அந்த சண்டையில கீமோ வெஸ்லிய போட்டுதல்ல வாய்ப்பு இருக்கு பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒய்ஃப் கிட்ட விசாரிச்சது கீமோ இன்னைக்கு காலையில ஒரு ஈவென்ட்டுக்கு போனதா தெரிய வந்திருக்கு சோ அவ எப்படி பண்ண சான்ஸ் இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க கட் பண்ணா இங்க நம்ம சார்லட் வழக்கம் போல அவளோட வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்கா அவளை மீட் பண்ண அமரடில் வந்திருக்கான் என்னப்பா நான் நரகத்து கூட்டிட்டு போக வந்தியா இல்ல நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா இப்போ நானும் லூசிபரும் உங்களை நரகத்து கூட்டிட்டு போல ஒரு வேலை எங்களை தவிர வேற யாரோ கடவுளை அனுப்பி வச்சு உங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போக வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களையே நான் சமாளிச்சுட்டேன் அவனை அதே மாதிரி நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல இல்லமா உனக்கு புரியல நீ நரகத்திலே ரொம்ப வருஷமா இருந்ததால உன்னோட குழந்தைங்களை பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாரும் நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல எனக்கு புரியுது அமனிடில் பட் இந்த நாள் இந்த நொடி வரைக்கும் உன் குடியும் லூசிபர் குடியும் நான் சந்தோஷமா இருந்துட்டேன் சோ இதுக்கப்புறம் நான் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அந்த ஞாபகத்தோடய நாங்க சந்தோஷமா வாழ்வேன் சொல்ல அமனிடலுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது ஆயிடுது கட் பண்ண அடுத்த சீன்ல கிம்ம தேடி லூசிபரும் குளோயும் ஒரு இடத்துல ரகசியமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவன் வர கொஞ்சம் லேட்டா கொட்டுறதுனால குளோய் பசிக்கு தெரியும் ஒரு பர்கர் சாப்பிடுறான் டக்குன்னு லூசிபர் பர்கரை புடுங்கி இந்த பர்கர் எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறான் குளோய்க்கு ஏன் பண்றானு ஒண்ணுமே புரியல புரிஞ்சுக்கோ க்ளோயி இன்னைக்கு ஃபுல்லாவே நீ கொஞ்சம் சூதானமா இருக்கணும் சார் தயவு செஞ்சு என்ன கேட்காம எதுவும் பண்ணாதானு சொல்ல கொய்யால சாதாரண கார் ஆக்சிடென்ட் தான்டா ஏன்டா காலையில இருந்து என் தாலி இருக்கிறனு க்ளோய்க்கு சம்ம காண்டாகுது இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கிம் மாஸ்க் போட்டு ஒருத்தங்கிட்ட வலிபரி பண்றதை அவங்க கவனிச்சிடுறாங்க சோ அடுத்த நிமிஷமே கிம் லாக் பண்ணி அவங்க கஸ்டடிக்கு கூட்டிட்டு போய் அவனை விசாரிக்கிறாங்க மரியாதையா சொல்லி நீ எதுக்காக அவர்கிட்ட அப்படி நடந்துக்க பார்த்த அப்படி உண்மையிலேயே அவர் யாருன்னு கேட்க டக்குனு லூசிபர் எனக்கு தெரியும் அவன் ஒரு தீவிரவாதி தானே கேட்க இல்ல அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான் சில பிரச்சனைகள்ல மாட்டிருக்கான் எனக்கு இப்ப புரியுது அவன் உன்னோட ஃபேமிலிய கடத்தி வச்சு நீ பிரசிட கொள்ளணும்னு போர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிதானே கிடையவே கிடையாது அவன் ஒரு சாதாரண மனுஷன் சூதாட்டத்துல அவன கொஞ்சம் கடன் இருக்கு அவ்வளவு பெரிய ஆக்டர் நீங்க எதுக்கு அந்த சூதாடி கிட்ட வழிபறி பண்ண வந்தீங்க வழிபறியே பண்ணல அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் நான் வசூல் பண்ண நினைச்சேன் ஆனா அந்த கேப்ல நீங்க குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அவன் சோகமாறா அப்ப லூசிபர் அவனோட பவரை யூஸ் பண்ணி சொல்லுங்க மிஸ்டர் விபனேசர் உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்க பதிலுக்கு அவனும் நான் என்னோட ஒய்ஃப சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறான் அவளுக்காக தான் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறேன் அவளை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு சொல்ல அப்போ உங்களுக்கும் வெஸ்லிக்கும் நடந்த பழைய பிரச்சனையால நீங்க வெஸ்லிய கொலை பண்ணல அப்படிதானே சத்தியமா நான் அவனை கொலை பண்ணவே இல்ல சொல்லப்பனா வெஸ்லி நாங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பப்ளிக்கா சண்டை போட்டுப்போம் அது எல்லாமே ஜஸ்ட் பிசினஸ் தான் ஆனா ரியாலிட்டில நாங்க எல்லாத்தையுமே ஒன்னா தான் ஷேர் பண்ணிப்போம் எங்களுக்குன்னு ஒரே மேனேஜர்ஸ் தான் ஒரே ஏஜென்ட் தான் ஒரே லாயர் தான் அப்புறம் ஒரே வைஃபும் கூட அப்படிதானே இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஜேமேவும் நானும் லவ் பண்ண விஷயம் வெஸ்லிக்கே தெரியும் அவளும் எதுவும் கண்டுக்கல பட் இருந்தாலும் நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப ஜேமேக்கு தெரியாம சீக்ரெட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் சரி ஓகே அப்போ இன்னைக்கு காலையில வெஸ்லி இறந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க எங்களுக்கு தெரியும் நீங்க அந்த ஈவென்ட்டுக்கும் போல அப்ப எங்க தான் இருந்தீங்க இல்ல ஆக்சுவலா நான் காமிக் புக் ஸ்டோருக்கு போய் இருந்த ஜேமேக் இந்த விஷயம் தெரியாது நான் தான் ஈவெண்ட் போறதா அவகிட்ட போய் சொன்னேன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது போது ஒரு ஆபிசர் வந்து கிளோய் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கிறாரு விஸ்லி அடிச்சு கொண்ட அந்த நஞ்சா கவர்ட்ல கீமோட பிங்கர் பிரிண்ட் இருந்துருக்கு சோ நீ தான் அந்த கொலைய பண்ணிருக்க அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி லாக் பண்றாங்க பட் கீமோவோ நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி துடிக்கிறான் லூசிபர்க்கு அவன பாக்கறப்ப தப்பு பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி தான் தோணுது சோ அதனால கொஞ்சம் கூட தயங்கல அவனோட சொந்த காசை செலவு பண்ணி அவனுக்கு பேல் எடுத்துறான் அடுத்த நாள் காலையில கீமோட மேனேஜர் லூசிபரை மீட் பண்ணி थैंक यू சொல்றாரு ஏனா கிம்முக்கு வந்தான பேல் வாங்கி கொடுத்தான் அப்ப கிளோய் இந்த மேனேஜர் கிட்ட கீமோவோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு கேக்குறாரு அதாவது இவ்ளோ பெரிய ஆக்ட் கட்டர் எவ்வளவு வசதியா இருந்திருக்க வேண்டியவர் இப்போ ஏன் இந்த மாதிரி திரியறாருன்னு சொன்னதுல எனக்கும் அந்த காரணம் புரியல பட் நிறையவே அளந்துட்டாரு நிறைய கார்ஸ் வச்சிருந்தாரு தனியா பிரைவேட்டா ஒரு ஐலண்ட் வச்சிருந்தாரு அப்புறம் வீட்டு கார்டன்ல சொந்தமா புலி எல்லாம் கூட வளத்தாரு பட் காசு இல்லாத காரணத்தினால அந்த புலியை நாங்க பாத்துக்க முடியாம வித்துட்டோன்னு சொல்ல லூசிபருக்கு அவர் நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு பாத்தீங்களா குளோயி பாவம் அவரோட புலி கூட அவருக்கு சோறு போட காசு இல்ல இது தெரிஞ்சிருந்தா நான் அந்த புலியை வாங்கியிருப்பேன் ஹோ சேட் அப்ப அங்க பக்கத்துல டன் கீமோவோட போட்டோ வச்சுக்கிட்டு ரசிச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க அப்படியே மேல பார்த்தா அமனிடல் நின்றுட்டு இருக்கான் லூசிபர் அவனை பார்த்ததுமே அவனை மீட் பண்ணி பேசுறான் என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்க

அளவுக்கு சாதாரணமான ஒரு ஏஞ்சல் தான் ஆனா அந்த கடவுளே முதல்ல என்னதான் இந்த பூமிக்கு அனுப்பி வச்சாரு இப்ப வந்துட்டு நீ என்ன ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க என் பேச கடி பண்ணிச்சு மரியாதை அந்த பூமி கிளம்பு இல்ல நான் இங்க ஏதாவது பண்ண பிடிவாதமா இருந்த தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் சரி ஓகே என்ன மன்னிச்சிடு நான் திரும்பி வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆனா எனக்கு ஒரு விஷயம் சரியா படலன்னு ஓங்கி அவன டெல்ல அடிச்சிடறான் என் அண்ணா அதான் நீ நீ ஓவரா பேசுற ஆள் கிடையாது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுன்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி நீ வழக்கமா பேசிட்டே இருக்க மாட்டேன் பலான்னு அடிச்சிட்டு போயிட்டே இருப்ப ஆனா நீ என்னன்னா பேசிக்கிட்டே இருக்க அப்பவே எனக்கு தெரிஞ்சு படிச்சு உனக்கு ஏதாவது அடிச்சுன்னு ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனிடலுக்கு ரத்தம் பயங்கரமாக ஆரம்பிச்சிருது இப்போ நீ லூசிபிற்காக அடி வாங்குற கூடி சீக்கிரம் அவனும் இதே மாதிரி வாங்குவான்னு அவனிடல தாறு அடிச்சு போட்டுறான் கட் பண்ணா இங்க டிபார்ட்மெண்ட்ல க்ளோய் டான் லூசிபர் எல்லா நாலு பேருமே இந்த கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டானும் க்ளோயும் எல்லா பேப்பர் வர்க்கும் செக் பண்றாங்க அவங்களோட ரெவென்யூ டீடைல்ஸ் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கறாங்க ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் கிம் வெஸ்லி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் வந்து சேரணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே லாயர் ஒரே மேனேஜர் தான் பட் அவங்களோட மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னா வெஸ்லியோட கிம்முக்கு தான் அதிகமா சம்பளத்தை கூட்டி கொடுத்திருக்காரு சோ இது ஒரு வகையான ஸ்கேம் தான் இப்படி மேனேஜர் நமக்கு மட்டும் ஃப்ராட் பண்றாங்கற விஷயம்

எனக்கு இப்போ கூட புரியல ஒரு வேலை அம்மா தப்பிச்சதாலியா இல்ல நான் டீமன் கூட படுத்ததாலியா இல்ல உன் கூட வேலை செஞ்சதாலியான்னு எனக்கு எதுவுமே புரியல ஆனா ஒண்ணு என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு என் தம்பி கிட்ட நான் அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ என் நிலமையை நரகத்துலேருந்து யாரும் என்ன துரத்தி விட்ட மாதிரி இருக்கு கவலைப்படாத மனிடல் நீ என்ன மாதிரி தான் நான் உன்ன மாதிரி கிடையாது லூசிபர் நான் டோட்டலாவே வேற நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் பட் நான் எப்படி என்னோட பவரை இழந்தனே எனக்கு தெரியலங்கிறான் அதுவும் ஒரு வகையில் நல்லது தானே சொல்றான் சோ ஸோ இதுக்கு மேலே ஒன்று நம்பினா வேலைக்காகாது காலம் வர கடந்து போயிட்டே இருக்கு ஒன்னு டிடெக்டிவ் காப்பாற்றணும் இல்லை அம்மாவை காப்பாற்றணும் அதுக்கு முதல்ல யூரியில் உலகத்தொட்டை அனுப்பணும் இனிமேல் நானே

விசாரிக்க குளோய் அந்த இடத்துக்கு வரா இது எல்லாமே ஒரே சமயத்துல எதிர்ச்சியா நடக்குது இது உருவாக்க நம்ம யாருன்னு பார்த்தா நம்ம தம்பி யூரியல் தான் கட் பண்ணா இங்க மேஸ் சார்லட்ட மீட் பண்ண வரா பட் சார்லட்டோ அவளோட பையனை நாய் மாதிரி கட்டி வச்சிருக்கா அவனும் நாய் மாதிரி குழச்சிக்கிட்டே இருக்கான் பட் மேஸ் அந்த பையன் அரட்டினது இல்ல அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டுறான் நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு மேஸ் சார்லட்ட கூட்டிட்டு போயிடுறா இதே சமயத்துல இங்க டெடிட்டு குளோய் அந்த பொண்ணு ஜேமேவை விசாரிக்க வரா பட் அவ சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த மேனேஜர் அவ கூட தான் இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் கிளைண்ட்ஸ் பிசினஸ் மீட்டிங்காக வந்துருக்கீங்க இத நான் நம்பணும் அப்படிதானே மிஸ்டர் மேனேஜர் நீங்க பண விஷயத்துல வெஸ்லி ஏமாத்துனது நீ அந்த அவார்ட் விஷயத்துல உன் புருஷனே நடத்தினது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சோ இதுக்கு அப்புறமும் நீங்க தெரியாதுன்னு மறுத்தீங்கன்னா எங்களோட விசாரணைய வேற மாதிரி இருக்கணும் சொல்ல டக்குன்னு அந்த பொண்ணு ஜெயமே மேனேஜர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவனை காட்டி கொடுக்க பதிலுக்கு அந்த மேனேஜரோ இவதான் ஐடியா கொடுத்தான்னு இவளை காட்டி கொடுக்க மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா பின்னாடி கீமோ ஒரு ஷார்ட் கன்னை வச்சு சுடுறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்ப இவ்ளோ நேரம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன் நீ என்ன ஏமாத்திருக்க நீ என் ஃப்ரெண்ட ஏமாத்திருக்க சத்தியமா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் உங்களை கொண்டுட்டு தான் போவேன்னு சொல்லி ரெடியா நின்னுட்டு இருக்கான் பட் டெடிக்குள்ள அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க கண்ணை கீழே போடு சட்டப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ கண்டிப்பா நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் என் பேச்ச நம்பி தயவு செஞ்சு இந்த கண்ணை கீழே போடுன்னு சொல்ல நீ மட்டும் நவந்து போலனா நான் ஒன்னு ஷூட் பண்ணிடுவேன் கீமோ குளோய மிரட்டுறான் அப்ப அந்த இடத்துக்கு லூசி வந்துடுறான் டிடெக்டிவ் குளோய தயவு செஞ்சு நவந்து போயிடுங்க இவன் அவங்களை ஷூட் பண்றதுல தப்பே கிடையாதுன்னு சொல்ல இவனோட வழி எல்லாமே எனக்கு புரியுது லூசிபர் பட் ஒரு உயிர் எடுக்கிற அதிகாரம் இவனுக்கு இல்ல கீமோ தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்தது பட் நான் அதை பத்தி கொஞ்சம் கூட கொலப்படாம தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன் பட் இப்ப நான் என்னோட வேலையை செஞ்சு ஆகணும் அதாவது உங்ககிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தி சட்டத்துக்கு முன்னாடி அவங்களை நிப்பாட்டணும் பட் நீ இப்படி

தான் வேணுங்கிறது யாருக்கும் தெரியாது ஏன் அவருக்கே தெரியாது எதுவுமே தெளிவா சொல்லத் தெரியாத முட்டாள் தான் அவரு லூசிபர் அம்மா சொல்றத கொஞ்சம் கேளு ஜூரியர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவனுக்கு எப்பயுமே ஓன் கூடியோ மத்தவங்க கூடயோ விளையாடணும்னு ஆசை ஆனா நீங்க எப்பயுமே அவனை தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பீங்க பட் இருந்தாலும் அவன் அப்படியே விட்டுற மாட்டான் அவனுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தி சோ அதனால அவன் கடைசி வரைக்கும் அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவான் ஒன்னு நான் இருக்கணும் இல்ல க்ளோ இருக்கணும் இதுக்கு மறுத்த வேற வழிய நீ தான் யோசிக்கணும் சோ யோசி இதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு நல்லா விடாம யோசின்னு சொல்ல லூசிபர் யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறான் ஸ்ட்ரைட் அவன் கார் எடுத்துட்டு ஒரு சர்ச்சுக்கு போய் உட்காந்து பிரே பண்றான் அந்த இடத்துக்கு யூரியல் வந்துறான் பரவாயில்ல நீ அம்மாவை கூட்டிட்டு

சொல்றத கேளு கடவுளுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது நீ சொல்றது கரெக்ட் தான் கடவுளுக்கு என்ன வேணுங்கிறது யாருக்குமே தெரியாது பட் அவருக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியுமே அந்த காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் நீ வேணா ஒண்ணு பண்ண அம்மாவை திருப்பி அனுப்பிடு நரகத்தை பிரேக் பண்ண அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போற ரூட் தெரியாதா சொல்ல முடியாது அவங்க சொர்க்கத்துக்கு போனதுமே அப்பா அவங்களை மணிக்க சான்ஸ் இருக்குல்ல நீ சொல்றது நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன் நடக்காது பூமிக்கு வந்த மூணாவது நிமிஷத்திலேயே அம்மா ஒன்ன மாத்தல அதே மாதிரி அப்பாவையும் அவங்க மாத்த எவ்வளவு நாள் ஆகும் பட் நான் அவங்களை சொர்க்கத்துக்கு போக விட மாட்டேன் ஏன்னா அவங்க அப்பாவே கொண்டுருவாங்க பேசிட்டு இருக்கும்போது யூரியல் ஒரு மீடியம்